அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றது. ஹிலாரி கிளிண்டனின் ஆதரவாளர்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியான சில நிமிடங்களில் கலிபோர்னியா மாகாண தெருக்களில் நேற்று திடீரென 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ட்ரம்ப் எங்களது அதிபர் அல்ல என அவர்கள் ஆவேசமாக முழக்கமிட்டனர். இதேபோல் போர்ட்லேண்ட் உள்ளிட்ட பகுதியில் ஹிலாரியின் ஆதரவாளர்களும் அமெரிக்க தேசிய கொடியை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். மேலும் பிரதான சாலைகளில் டயர்களை கொளுத்தியும் ட்ரம்ப்பின் உருவபொம்மையை எரித்தும் வன்முறையில் இறங்கினர். இதைத் தொடர்ந்து சாண்டிகோ, சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சான் ஜோஸ் பகுதிகளிலும் ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் வெடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.